ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இன்றைக்கி மிகவும் அற்புதமான நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமையில் வரன் மிகவும் விசேஷமான அற்புதமான பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். இப்படியாப்பட்ட அற்புத நாளில் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை நீங்கள் இன்று மாலை 4:30 to 6 உங்கள் அந்த தலையை சுற்றி நீங்கள் நான் சொல்லது போல் எரிச்சிடணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறீங்க இல்லைங்களா, அதுக்கு காரணமே நாம் செய்த பாவங்கள் இல்லையே, முன்னோர்கள் செய்த அந்த பாவ வினைகள் தான் காரணம். அது முற்றிலும் நம்மளை விட்டு விலகணும்னா இந்த பிரதோஷ வேலையில் செய்யும் போது பலன் வந்து உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். எப்படிங்க அப்படின்னு பார்க்கும்போது தோஷத்தை நீக்கிறதாங்க பிரதோஷம். அதிலும் இந்த சனி மகா தோஷ பிரதோஷ வேலையில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வந்து பலன் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். அதுவும் இந்த சனி மகா பிரதோஷத்தில் செய்யும்போது 1000 times உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்றது முன்னோர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு துணியில் 1 spoon கருப்பு எள் எடுத்து நல்லா கட்டிடுங்க. கட்டி எடுத்துக்கிட்டு சனீஸ்வரன் நவகிரகங்களில் இருக்கிற சனீஸ்வரனுக்கு நீங்கள் இதை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயில் அந்த கருப்பு எள் மூட்டையை நினச்சிருங்க. நினச்சிட்டு சனீஸ்வரன் நவகிரகங்களில் அந்த சனீஸ்வரனுக்கு அந்த 4:30 to 6 உள்ள அங்கே கோயிலுக்கு போய் நீங்கள் நான் செய்த பாவங்கள் மலையளவாக இருந்தாலும் அதை கடுகளவாக மாற்றி, நான் செய்த புண்ணியங்கள் கடுகளவாக இருந்தாலும் அதை மலையளவாக மாற்றுகன்னு சொல்லி 3 times சுற்றிட்டு அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த இதில் சனீஸ்வரன் ஆலயத்துக்கு முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த நவகிரகங்களில் சனீஸ்வரன் கருப்பு துணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது முன்னாடி அதில் போட்டுட்டு 4:30 to 6 சிவன் ஆலயத்தில் தான் அங்கே நந்திக்கு அபிஷேகம் செஞ்சிட்டு இருப்பாங்க. பால் அபிஷேகம் அதை வந்து கண்ணார பாருங்கள். பார்த்துட்டு நந்தியின் 2 கொம்பு இருக்குங்க, அந்த கொம்புக்கு நடுவில் நேராக சிவன் தரிசனம் பார்த்து வழிபடுங்க. எனக்கு வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும், என் பாவங்கள் முற்றிலும் விலகணும், நான் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக இருக்கணும், செல்வம் பல மடங்கு பெருகணும், என் கடன் பிரச்சனை தீரணும், என் மகன் மகளுக்கு திருமண தடை நீங்கணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் முற்றிலும் சகல வினைகளையும் போக்கக்கூடிய ஒரு நாள் எதுனா இந்த சனி மகா பிரதோஷம். இப்படி அற்புதமான நாளை நீங்கள் தவற விடக்கூடாது. இன்று மாலை 4:30 to 6 இதை செஞ்சு நீங்கள் பலன் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். இனி அனைத்தும் வெற்றியே.